வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 3 மாதங்களில் இல்லாத அளவில் கொரோனா ஒரு நாள் பாதிப்பு 4000 தாண்டியது. நாடு தழுவிய அளவில் மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தார் அனுராக் தாக்கூர். கருணாநிதி பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாட்டம். சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்குவதற்கான வயதை 21 அதிகரிக்க திட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா 3 அலை ஓய்ந்து தொற்று பரவல் கட்டுக்குள் இருந்தது. இதனால் தினசரி பாதிப்பு 1000 கீழ் சரிந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் பாதிப்பு 2745 இருந்தது. நேற்று 3712 உயர்ந்தது. இந்நிலையில் இன்று மேலும் அதிகரித்து உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் காலை 8 வரையிலான கடந்த 24 நேரத்தில் புதிதாக 4041 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த மார்ச் 11 தேதி நிலவரப்படி தினசரி பாதிப்பு 4194 இருந்தது. அதன் பிறகு தினசரி பாதிப்பு 4000 குறைவாகவே இருந்து வந்தது. இந்நிலையில் சுமார் 3 பிறகு தினசரி பாதிப்பு இன்று மீண்டும் 4000 கடந்து உள்ளது. கேரளாவில் 2 நாளாக தினசரி பாதிப்பு 1000 தாண்டி உள்ளது. அங்கு புதிதாக 1370 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டு உள்ளது. இதேபோல மகாராஷ்டிராவில் 1045 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதில் மும்பையில் மற்றும் 704 பேர் அடங்குவர். டெல்லியில் 373, கர்நாடகாவில் 297, ஹரியானாவில் 188, உத்தரப்பிரதேசத்தில் 157, தமிழ்நாட்டில் 145 பேருக்கு தொற்று உறுதியாக உள்ளது. நாட்டில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4,31,68,585 உயர்ந்தது. தொற்றின் பிடியில் இருந்து 2363 பேர் நேற்று நலம் பெற்று மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,26,22,757 உயர்ந்தது. தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை 21,177 உயர்ந்தது. இது நேற்றை விட 1668 அதிகமாகும். தொற்று பாதிப்பால் கேரளாவில் திருத்தப்பட்ட பட்டியலில் 6 மரணங்கள் சேர்க்கப்பட்டு உள்ளது. இதை தவிர நேற்று டெல்லியில் 2, மகாராஷ்டிரா நாகாலாந்தில் தலா 1 இறந்து உள்ளனர். மொத்த பலி எண்ணிக்கை 5,24,651 உயர்ந்து உள்ளது. நாடு முழுவதும் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று 12,05,840 டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டு உள்ளது. இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 193,83,00,000 கடந்து உள்ளது. இதற்கிடையே நேற்று 4,25,379 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளது. இதுவரை 85,17,00,000 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிற்கு பிரதமர் மோடி இன்று பயணம் செய்துள்ளார். அங்கு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டின் போது சுமார் 80,000 ரூபாய் மதிப்பிலான 1406 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். வேளாண் மற்றும் அதனை சார்ந்த இதர துறைகள், தகவல் மற்றும் மின்னணு தொழில்நுட்பம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மருந்து உற்பத்தி, சுற்றுலா, பாதுகாப்பு, கைத்தறி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த 1406 திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அந்த மாநாட்டில் முதலீட்டாளர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது, மத்திய அரசின் 8 நாங்கள் சமீபத்தில் நிறைவு செய்துள்ளோம். கடந்து வந்த இந்த ஆண்டுகளில் சீர்திருத்தம், செயல்திறன், மாற்றம் என்ற மந்திரத்தில் நாங்கள் முன்னேறியுள்ளோம். கொள்கை ஸ்திரத்தன்மை, ஒருங்கிணைப்பு மற்றும் வணிகம் செய்வதில் கவனம் செலுத்தியுள்ளோம். 80,000 ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் இங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்த சாதனை முதலீடு 1000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். 21 இந்தியாவின் வளர்ச்சிக்கு உத்தரப்பிரதேசம்தான் உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த 10 உத்தரப்பிரதேசம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும்.
இன்று உலகம் இந்தியாவின் திறனை பார்த்து இந்தியாவின் செயல்திறனை பாராட்டுகிறது. G20 மாநாட்டின் பொருளாதாரத்தில் நாம் வேகமாக வளர்ந்து வருகிறோம். எங்கள் சீர்திருத்தங்கள் மூலம் இந்தியாவை ஒரு தேசமாக வலுப்படுத்த நாங்கள் உழைத்துள்ளோம் என மோடி பேசினார். உலக மிதிவண்டி தினமான இன்று நாடு முழுவதும் மிதிவண்டி பேரணிகளுக்கும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடல் பருமன், சோம்பல், மன அழுத்தம், பதட்டம், நோய்கள் போன்றவற்றில் மக்களிலிருந்து விடுபடவும் மிதிவண்டி ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் மிதிவண்டி பேரணி நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள மேஜர் தியான் சந்த் மைதானத்தில் இருந்து இன்று காலை மிதிவண்டி பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 750 மிதிவண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் அமைச்சர் அனுராக் தாக்கூர் மிதிவண்டி ஓட்டி சென்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது, உலக மிதிவண்டி தினத்தை ஒட்டி பிரதமர் மோடியின் செய்தியை அனைவருக்கும் எடுத்துச் செல்ல விரும்புகிறோம். ஃபிட் இந்தியா இயக்கம், கேலோ இந்தியா இயக்கம், தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் ஆரோக்கியமான இந்தியா இயக்கம் அனைத்தையும் சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் நிறைவேற்ற முடியும். இது காற்று மாசு அளவையும் குறைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 75 இடங்களில் இன்று மிதிவண்டி பேரணிகள் நடைபெறுகின்றன. இதில் 129,000 இளைஞர்கள் பங்கேற்பார்கள் என்றும் இன்று ஒரே நாளில் 968,000 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக அவர்கள் மிதிவண்டி மூலம் கடக்க உள்ளதாகவும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற 2 நாள் தேசிய கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய போது, மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மொழிகளும் தேசிய மொழிகள், எந்த மொழியும் தாழ்ந்ததல்ல என்று தெரிவித்தார். குஜராத்தி, தமிழ், பெங்காலி அல்லது மராத்தி என அனைத்து மொழிகளும் தேசிய மொழிகள். ஒவ்வொரு மொழிகளும் அதன் சொந்த முக்கியத்துவம் இருப்பதால் எந்த மொழியும் ஹிந்தி அல்லது ஆங்கிலத்தை விட தாழ்ந்ததல்ல. அதனால்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் உள்ளூர் மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். சில மாநிலங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் மத்திய அரசுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் நினைப்பது மக்களின் நலனுக்காக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாடத்திட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவதில் அனைத்து மாநிலங்களும் பங்கேற்க வேண்டும். காலனி ஆதிக்கத்தில் இருந்து நமது கல்வியை விடுவிக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் அறிவு சார்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும். அதற்கு பள்ளி கல்வியே அடித்தளமாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநில சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தது. ஆனால் அந்த தேர்தலில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தோல்வியடைந்தார். எனினும் அவரை முதலமைச்சராக பாஜக தலைமை தேர்வு செய்தது. புஷ்கர் சிங் தாமே முதல்வராக பதவியில் தொடர வேண்டுமானால் அடுத்த 6 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதால் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் வகையில் சம்பாவத் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த கைலாஷ் சந்திர கக்தாரி தமது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் புஷ்கர் சிங் தாமே போட்டியிட்டார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் நிர்மலா கக்டோரி, சமாஜ்வாதி கட்சி சார்பில் மனோஜ்குமார் பட் ஆகியோர் போட்டியிட்டனர். இன்று நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடக்க முதலே அதிக வாக்குகள் எண்ணிக்கையில் புஷ்கர் சிங் தாமி முன்னிலை பெற்றார். 13வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் தாமி 57,268 வாக்குகளும் கக்டோரி 3,147 வாக்குகளும் பெற்றிருந்தனர். வாக்கு எண்ணிக்கை முடிவில் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற புஷ்கர் சிங் தாமி முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு உள்ளார். தமது வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தாமி, இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் தமது ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். பின்னர் தமது ட்விட்டர் பதிவில், இடைத்தேர்தலில் வாக்குகள் மூலம் நீங்கள் கொடுத்த அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தால் என் இதயம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டது. நான் அமைதியாக இருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 99வது பிறந்த நாள் இன்று அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பல்வேறு இடங்களில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக தலைவரான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை 8 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்தார். சிலைக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி வணங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோடம்பாக்கத்தில் உள்ள முலசொலி அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு கருணாநிதியின் சிலை முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்தனர். உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவும் மலர் தூவி வணங்கினார். இதன் பிறகு சிஐடி காலனியில் உள்ள கனிமொழி எம்பியின் வீட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றார். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் கனிமொழி எம்பி உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருணாநிதி வசித்த கோபாலபுரம் வீட்டுக்கு சென்றார். அங்கு வீட்டு வாசலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி வணங்கினார். வீட்டின் உள்ளேயும் கருணாநிதியின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த படத்துக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி வணங்கினார். மனைவி துர்கா ஸ்டாலின், சகோதரி செல்வி, சகோதரர் மு க தமிழரசு, கனிமொழி எம்பி, உதயநிதி ஸ்டாலின், அமிர்தம் உள்ளிட்ட குடும்பத்தினரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்களும் இதில் பங்கேற்றனர். இதன் பிறகு ஓமந்துரார் தோட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவரால் திறக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்ரோன் மூலம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கும் மலர் தூவி வணங்கினார். அவருடன் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், செய்தித்துறை செயலாளர் மகேஷன் காசிராஜன், செய்தித்துறை இயக்குனர் ஜெயசீலன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். கருணாநிதியின் சிலையை வடிவமைத்த மன்சூரை சேர்ந்த சிற்பி தீன்தயாளனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு கருணாநிதியின் வேடம் அணிந்து 25 மாணவர்கள் வந்திருந்தனர். அவர்களுடன் நின்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் அங்கிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்துக்கு சென்றார். அங்கு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள், மேயர் பிரியா, மண்டல குழு தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள், ஏராளமானோர் உடன் சென்று மரியாதை செலுத்தினார்கள். அந்த பகுதியில் நடைபெற்று வரும் நினைவிட கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அதன் பிறகு கோட்டைக்கு புறப்பட்டு சென்றார். கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் கருணாநிதியின் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார்கள். கருணாநிதி பிறந்தநாளை ஒட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடக்கிறது. தொலைக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சியை இன்று காலை உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். பின்னர் மலர் கண்காட்சியை அவருடன் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மா சுப்பிரமணியன் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சியில் 128 வகைகளை கொண்ட 4 லட்சம் மலர்கள் இடம்பெற்று உள்ளன. இந்த வண்ண மலர்கள் வெவ்வேறு உருவங்களில் வடிவமைக்கப்பட்டு உள்ளன. சிங்கம், கரடி, முயல், மான் போன்ற வடிவங்கள் மலர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளன. அவைக்கின் நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் தமிழ் பாரம்பரிய பண்பாட்டை விளக்கும் வகையில் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. மலர்களின் அருகில் நின்று செல்ஃபி எடுக்கும் பகுதிகள், மலர் வளைவுகள், மலர்களால் ஆன பேருந்து, தேர், இருக்கைகள், மலர் தொட்டி அடுக்குகளால் ஆன வடிவமைப்புகள் ஆகியவையும் இடம்பெற்று உள்ளன. இந்த மலர்கள் ஊட்டி, ஓசூர், திண்டுக்கல், பெங்களூர், புனே போன்ற இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு உள்ளன.
இந்த மலர் கண்காட்சியை பொதுமக்கள் பார்வையிடலாம். பெரியவர்களுக்கு ரூபாய் 50, சிறுவர்களுக்கு ரூபாய் 20 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. வருகிற 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட அசோசியேட் ஜெனரல் நிறுவனம் சார்பில் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை நடத்தப்பட்டு வந்தது. அசோசியேட் ஜெனரல் நிறுவனம் நிதி பற்றாக்குறையால் தவித்ததால் அந்நிறுவனத்துக்கு காங்கிரஸ் கட்சி ரூபாய் 90.25 கோடி வட்டியில்லா கடனாக கொடுத்தது. அந்த கடனை அசோசியேட் நிறுவனம் திரும்பி செலுத்த முடியாததால் அதன் பங்குகளை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை இயக்குநர்களாக கொண்ட யங் இந்தியா நிறுவனம் வாங்கி கொண்டது. இதன் மூலம் வெறும் ரூபாய் 50 லட்சம் மூலதனத்தில் தொடங்கப்பட்ட யங் இந்தியா நிறுவனம் ரூபாய் 90 கோடி கடனுக்கு சமமான பங்குகளை பெற்றதாகவும், இதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இவ்விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக பண மோசடி வழக்கு ஒன்றை அமலாக்கத்துறை பதிவு செய்தது. இந்த வழக்கில் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் பன்சால் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை கடந்த மாதம் விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு அமலாக்கத்துறை நேற்று முன்தினம் சம்மன் அனுப்பியது. அதில் சோனியா காந்தி 8ஆம் தேதியும் ராகுல் காந்தி June 2ஆம் தேதியும் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டது. ராகுல் காந்தி தற்போது இந்தியாவில் இல்லாததால் 5ஆம் தேதிக்கு பிறகு விசாரணையை தள்ளி வைக்குமாறு அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதினார். ராகுல் காந்தியின் கடிதத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பரிசீலித்தனர். பிறகு அவரது கோரிக்கை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த கட்டமாக ராகுலை விசாரணைக்கு எப்போது அழைப்பது என்று ஆய்வு செய்தனர். அதன்படி வருகிற 13ஆம் தேதி ராகுலை விசாரணைக்கு அழைக்க முடிவு செய்யப்பட்டது. ராகுல் 13ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை இன்று நோட்டீஸ் அனுப்பியது. ராகுலிடம் பண பரிமாற்ற மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தப் போவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்திக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்திக்கு நேற்று கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் லக்னோவுக்கு சென்ற அவரது மகள் பிரியங்கா காந்தி தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்புவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்பும் சோனியா காந்திக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளதால் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தன் ட்விட்டர் பக்கத்தில், சிறிய அறிகுறிகளுடன் எனக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. நெறிமுறைகளை பின்பற்றி வீட்டில் என்னை தனிமைப்படுத்திக் கொண்டேன். என்னுடன் தொடர்பு கொண்டவர்கள் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இன்று தனக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளதாக பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பொது இடங்களில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருவது அந்நாட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 24ஆம் தேதி டெக்சஸ் மாநிலத்தில் உள்ள உவால்டே பகுதியில் தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 19 குழந்தைகள் உள்பட பலர் கொல்லப்பட்டனர். இது அந்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி வன்முறை கலாச்சாரம் கவலை அளிக்கிறது. துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். முடியவில்லை என்றால் நாம் அதற்கான வயதை உயர்த்த வேண்டும். ஒருவர் துப்பாக்கி வாங்குவதற்கான வயதை 18 இருந்து 21 ஆக அதிகரிக்கலாம். அதிக திறன் கொண்ட துப்பாக்கிகளை தடை செய்ய வேண்டும். பாதுகாப்பு சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும். துப்பாக்கி உற்பத்தியாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். இது யாருடைய உரிமையையும் பறிப்பதற்காக அல்ல, நமது குழந்தைகளை, குடும்பத்தினரை, சமூகத்தினரை பாதுகாப்பதற்காக தான். பள்ளிகளுக்கு, தேவாலயங்களுக்கு, கடைகளுக்கு செல்வதற்கான நமது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக தான் என்று அவர் தெரிவித்துள்ளார். காந்திவெளி மேற்கு விரைவு சாலை பகுதியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது.
பசாய் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் தொடர்புடைய 4 நபர்கள் கைது. ரகாதாவில் இளைஞர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை சேர்ந்த 5 பேர் கைது. மும்பையில் காதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சகோதரியை தாக்கிய 2 சகோதரர்கள் கைது. மேற்கு விரைவு சாலையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு விரைவு சாலையில் உள்ள காந்திவெளி பகுதியில் சாலையில் செல்லும் சொகுசு கார்களை முந்தி சென்று காரை நிறுத்தி செல்போன் தங்க நகைகளை கொள்ளையடித்து வந்த 4 நபர்களை கஸ்தூர்பா காவல் நிலையத்தினர் கைது செய்துள்ளனர். ஓலா வாகன ஓட்டுநர் மகாவீர் சாமி, சர்வரி ஷேக், மணிஷ், அங்கித் பட்டேல் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். விரைவு சாலையில் கொள்ளை சம்பவத்தில் நபர்கள் ஈடுபடுவதாக வந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் நடவடிக்கையை மேற்கொண்டனர். வசாய் பகுதியில் இருசக்கர வாகனம் திருடிய 4 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 7 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வசாய் பகுதியில் காதலிகளை அழைத்து செல்ல இருசக்கர வாகனங்களை திருடியது தொடர்பாக ரோஹித், வினய்குமார், சௌரப் ஜாதவ், ரிதேஷ் ஆகிய 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மாணிக்பூர், பெல்லார் காவல் நிலையங்களில் இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. 21 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் இச்செயலில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாலாசோப்ராவில் திறந்த கழிவுநீர் கால்வாயில் நபர் ஒருவர் விழுந்து காயமடைந்தார். நாலாசோப்ராவில் திறந்து இருந்த கழிவுநீர் கால்வாயில் நேற்று இரவு நபர் ஒருவர் விழுந்து காயமடைந்தார். காயமடைந்த நபர் மருத்துவ செலவை மாநகராட்சி நிர்வாகம் ஏற்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக வசாய் விரார் மாநகராட்சி மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாலாசோப்ரா கிழக்கு பகுதியில் உள்ள சாலை அருகே உள்ள நடைபாதையில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் கால்வாயில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. புனேயில் நடைபெற்ற காவல்துறையினருக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் அஜித் பவார் கலந்து கொண்டார். புனே காவல்துறை ஆணையர் அலுவலகம் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதல்வர் அஜித் பவார் காவலர்களுக்கு வழங்கப்பட்ட இருசக்கர வாகனங்களின் சாவியை அதிகாரிகளிடம் வழங்கினார். வாகனங்களுக்கான சாவியை உதவி ஆணையர் காக்கா சாஹேப் டோலி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மேடையில் பெற்றுக்கொண்டனர். பிம்ப்ரி சிச்வாட் மாநகராட்சி மைதானத்தில் இதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கல்யாண் டோம்பிவெளி மாநகராட்சி நிர்வாகம் கடை உரிமையாளர்கள் மராத்தி பெயர் பலகை வைப்பது குறித்து கட்டளை பிறப்பித்துள்ளது. கல்யாண் டோம்பிவெளி மாநகராட்சி நிர்வாகம் கடை பெயர் பலகை மராத்தி மொழியில் இருக்க வேண்டும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசு வெளியிட்ட ஆணையை தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் இதுகுறித்த அறிவிப்பை கடை உரிமையாளர்களுக்கு அனுப்பியுள்ளார். மேலும் அறிவிப்பை பின்பற்றாத கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரகாதாவில் இளைஞர் கும்பலால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரகாதா அம்பேத்கர் நகர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு யோகேஷ் வாக்மாரே என்ற இளைஞர் கும்பல் ஒன்றால் தாக்கி கொலை செய்யப்பட்டார். இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 18 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் இதுவரை 5 நபர்களை கைது செய்துள்ளனர். சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மும்பையில் காதல் சம்பவத்தில் ஈடுபட்ட சகோதரியை தாக்கியது தொடர்பாக அவரது 2 சகோதரர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நவி மும்பையை சேர்ந்த 25 வயது நிரம்பிய பெண் ஒருவர் கடந்த 8 வருடமாக அனுஜி என்ற நபரை காதலித்து வந்தார். இந்நிலையில் இதுகுறித்து அறிந்த அவரது சகோதரர்கள் சல்மான்கான் மற்றும் ஷாருக்கான் ஆகியோர் சகோதரியை கடுமையாக தாக்கினர். காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சகோதரர்கள் 2 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜால்னாவில் நபர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜால்னாவில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட
தேஷ்முக் என்ற நபர் இருக்கையில் அமர்ந்திருந்த துக்காராம் மண்டல் என்பவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்றார். இக்காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த மண்டல் அவுரங்காபாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பை கல்பாதேவி பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 99வது பிறந்தநாள் விழாவிற்கு மும்பை மாநகர முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் ம. சேசுராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். மும்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கல்பாதேவி ரோடு பகுதியில் அமைந்துள்ள உதயசூரியன் தேநீர் வளாகத்தில் மும்பை மாநகர முன்னாள் இளைஞரணி அமைப்பாளரும் மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் நிறுவனர் தலைவருமான ம. சேசுராஜ் தலைமையில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் 99வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் ம. சேசுராஜ் இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து ஜவேரி பஜார், சீரா பஜார், மெரின் டிரைவ், புலேஸ்வர், மும்பாதேவி, நாக் தேவி, முகமது அலி ரோடு போன்ற 99 பகுதிகளில் இனிப்புகள் வழங்கி முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரயிலில் பயணம் செய்யும் போது இனி கூடுதல் லக்கேஜ் எடுத்து செல்வதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் புதிய கட்டுப்பாடுகளை இந்தியன் ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிகளின்படி பயணிகள் ரயில் வகுப்புகளை பொறுத்து 35 முதல் 70 கிலோ வரை லக்கேஜை இலவசமாக கொண்டு செல்லலாம். அதன்படி ஏசி முதல் வகுப்பில் பயணிப்பவர்கள் 70 கிலோ வரை லக்கேஜையும் ஏசி இரண்டாம் வகுப்பில் பயணிப்பவர்கள் 50 கிலோ வரை லக்கேஜையும் இலவசமாக எடுத்து செல்லலாம். ஏசி மூன்றாம் வகுப்பு மற்றும் ஸ்லீப்பரில் பயணிப்பவர்கள் 40 கிலோ வரையிலும் இரண்டாம் வகுப்பில் பயணிப்பவர்கள் 35 கிலோ வரையிலும் இலவசமாக லக்கேஜை கொண்டு செல்லலாம். மேலும் அதிகபட்சமாக ஏசி முதல் வகுப்பில் பயணிப்பவர்கள் 150 கிலோ வரை லக்கேஜ் எடுத்து செல்லலாம். ஸ்லீப்பரில் பயணிப்பவர்கள் அதிகபட்சமாக 80 கிலோ வரையிலும் இரண்டாம் வகுப்பில் பயணிப்பவர்கள் 70 கிலோ வரையிலும் லக்கேஜ் எடுத்து செல்லலாம். அனுமதிக்கப்பட்ட எடைக்கு மேல் பயணிகள் கூடுதல் லக்கேஜ் கொண்டு செல்லும் போது பிடிபட்டால் எடைக்கான கட்டணத்தை விட 6 மடங்கு கூடுதல் தொகையை அபராதமாக கட்ட வேண்டி இருக்கும் என்றும் ரயில்வே துறை எச்சரித்துள்ளது. லக்கேஜுகளுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 30 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் லக்கேஜ் எடுத்து செல்ல விரும்புவோர் ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னர் லக்கேஜ் புக்கிங் அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதேபோல் ரயில் டிக்கெட் முன்பதிவின் போதும் பயணிகள் கூடுதல் லக்கேஜுக்கு கட்டணம் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 99வது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் கட்சி அலுவலகத்தில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 99வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. வண்ணார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலைஞரின் படத்திற்கு மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த 13 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மேயர் பி எம் சரவணன், துணை மேயர் கே ஆர் ராஜு, தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் சுப்பிரமணியன், பாளையங்கோட்டை மண்டல தலைவர் பிரான்சிஸ் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள், பகுதி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். Thank you.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 3 மாதங்களில் இல்லாத அளவில் கொரோனா ஒரு நாள் பாதிப்பு 4000 தாண்டியது. நாடு தழுவிய அளவில் மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தார் அனுராக் தாக்கூர். கருணாநிதி பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாட்டம். சிறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. அமெரிக்காவில் துப்பாக்கி வாங்குவதற்கான வயதை 21 அதிகரிக்க திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.